இந்த எடப்பாடி கம்பெனி ஒரு மாநாடு நடத்துகிறது. அந்த மாநாட்டுக்கு கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பணியன் கம்பெனி, பஞ்சு மில்லு, நூல் மில்லு, இந்த மில்லிலிருந்து ஆட்களை லீவு போட்டு அவங்களெல்லாம் கொண்டு வர்றதுக்கு திட்டமிட்டு அட்வான்ஸ் பண்ணுவோம். இது போல மாநாடு நடத்துறதுக்கெல்லாம் இவங்களுக்கு வெக்கம் இல்லையா, ரோசம் இல்லையா? அங்குள்ள முக்கோணத்தூர் சமுதாய அவங்கள அறிக்கை கொடுத்துட்டாங்க, எடப்பாடி உள்ளே வராது, கூட்டத்துக்கு யாரும் போகக்கூடாதுன்னு வீதி வீதியை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி தான் முக்கோணத்தோடைய விரோதின்னு சொல்லி போஸ்ட் அடிச்சு விட்டுருக்கான். நம்ம இனத்தை அழிக்க வந்தவன் அப்படின்னு போஸ்டருடைய வாசங்களை பார்க்கும் போது மிகப்பெரிய ஒரு ஜாதி கலவரம் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய சுயநலத்துக்காக முதல்ல சின்னம்மாவுக்கு துரோகம் பண்ணாரு, ரெண்டாவது டிடிவி தினகரனுக்கு துரோகம் பண்ணாரு, மூணாவதாக அண்ணன் ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணாரு. எடப்பாடி பிஜேபி கூட்டணி வேணானே என்ன மைத்துக்கு, எதிர்கட்சி துணைத் தலைவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கே ஆர் பி உதயகுமார என்ன மைத்துக்கு அனுப்பி வச்ச, நீ எங்க என்ன மைத்துக்கு அனுப்பி வச்ச? முழுக்க முழுக்க அண்ணாமலையோட கட்டுப்பாட்டில் தான் எடப்பாடி கம்பெனியை செயல்படுகிறது. அதிமுக அமைச்சர் கூட அடிமையா கிடக்கானே, சூவ நக்கறானே, செருப்பால் அடிப்பாங்க உதயகுமார் தனியா வச்சுக்கிறான். எங்களுக்கு திமுக எதிரீங்க, எடப்பாடி சுச்சிப்பி, அவர் பிள்ளை பூச்சி, அவனை போய் பேசிட்டு இருக்க நீங்க. எடப்பாடி பழனிசாமியில நாங்க உருவாக்கின களிமண் பொம்மை நாளைக்கு கரைஞ்சு போயிடும் ஆத்துல. ஆகஸ்ட் 20 அதிமுக எழுச்சி மாநாடு ஒரு புறம் நடக்க இருக்க, என்ன எழுச்சி பண்ணா எடப்பாடி பழனிசாமி, என்ன எழுச்சி? துரோகம் தானே, துரோக மாநாடு. ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற போது தூத்துக்குடி கலவரத்துல அதவே நான் தொலைக்காட்சியில பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன முட்டா பையதான் எடப்பாடி பழனிசாமி. டவர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சசிகலா ஆதரவாளர் திரு தேனி கண்ணன் இருக்கார், அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம், நலமா இருக்கீங்களா? நலமா இருக்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆகஸ்ட் 20 அதிமுக எழுச்சி மாநாடு, இது குறித்து உங்களுடைய நினைப்பாடு என்ன சார்? இந்த எழுச்சி மாநாடு யாருக்கானது? இல்லை, அதிமுக எழுச்சி மாநாடு அப்படின்னா அதிமுக தொண்டர்கள் இல்லாத ஒரு இயக்கம் அப்படின்னா ஒரு அணி ஒரு மாநாடு நடத்துறது. அதிமுக தொண்டர்கள்லாம் துண்ட ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இந்த எடப்பாடி கம்பெனி ஒரு மாநாடு நடத்துகிறது, அந்த மாநாடு சம்பந்தமாக நீங்கள் கேட்குறீங்க. அதிமுகனா நாங்கள் தான் சார், இப்போ சொல்கிறேன், அதிமுகனா தொண்டர்கள் தான் நாங்கள். இந்த மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நபர்கள், முன்னாள் அமைச்சர்கள், புதிதாக நியமிக்கப்பட்ட இந்த நிர்வாகிகள் அவங்க தான் வந்து ஒரு குழுவாக இருக்கிறாங்க. அந்த குழு ஒரு மாநாடு மாதிரி நடத்துகிறது. அந்த மாநாட்டுக்கு கூலிக்கு ஆள் பிடித்து அந்த மாநாட்டை சிறப்பிக்க திட்டமிடுகிறது. அது சம்பந்தமாக நிறைய நான் ஊடகத்தில் பேசியிருக்கேன். இப்போவும் சொல்கிறேன், கூலிக்கு ஆள் பிடிக்கிறதுனா கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த பணியன் கம்பெனி, பஞ்சு மில்லு, நூல் மில்லு, இந்த மில்லிலிருந்து ஆட்களை லீவு போட்டு அவங்களெல்லாம் கொண்டு வர்றதுக்கு திட்டமிட்டு அட்வான்ஸ் போட்டாங்க. அதே போல் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கேரளாவுக்கு செல்லக்கூடிய கூலி தொழிலாளர்கள் அப்புறம் ரெண்டு சம்பளம் உங்களுக்கு தர்றேன், தயவு செஞ்சு வாங்க, நல்ல சாப்பாடு அப்படின்னு எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் போட்டாங்க. இது போல் மாநாடு நடத்துறதுக்கெல்லாம் இவங்களுக்கு வெக்கம் இல்லையா, ரோசம் இல்லையா என்னதை கேட்குறேன். அதிமுக தொண்டர்களை புறக்கணித்து விட்டு உங்ககிட்ட பணம் இருக்கிறதுனால கூலிக்கு ஆள் பிடித்து மாநாடு நடத்துவது, அதெல்லாம் பெருசாக பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஏதோ நடத்துகிறாங்க, அதுவும் கூட உருப்படியாக நடத்த முடியுமான்னு தான் தெரியலை. ஏன்னா அவ்வளோ பிரச்சனை இங்கே இருக்கிறது. இப்போ அதிமுக எழுச்சி மாநாடு வந்து தொண்டர்கள் மாநாடு இல்லையா? கிடையவே கிடையாது. அதாவது நீங்கள் வந்து அதிமுக எங்களுக்கு தான் சொந்தங்கிறிய, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுக கட்சிக்கும் கொடியும் எங்களுக்கு தான் சொந்தங்கிறாங்க. இப்போ அதிமுக யாரு இல்லை சார் இருக்குது? ஒரு விஷயம், கொடியும் கட்சி அவங்ககிட்ட இருக்குது, கொடி பிடிக்கிற தொண்டை எங்ககிட்ட இருக்கான். இதுக்கு மேலே என்ன வேணும்? கொடி பிடிக்கிறவன், ஓட்டு கேட்குறவன், வாக்களிக்கிறவன், பொதுமக்கள் எங்ககிட்ட இருக்கிறாங்க. வெறும் கொடியும் சின்னமும் அந்த ராயப்பட்ட அலுவலகம் இருந்தால் அதிமுக நீங்கள் தான் சொல்லிடலாமா? தேர்தல் ஆணையத்தோடைய முடிவு, நீதிமன்றத்தில் முடிவு வச்சா தேர்தலை சந்திக்கணுமில்ல, வாக்களிக்கணுமில்ல, மக்கள் கொடி பிடிச்சி போராடணுமில்ல. கூலி எத்தனை நாளைக்கு நீ கூலிக்கு ஆள் பிடிச்சிருவேன், எத்தனை நாளைக்கு நீ கூலிக்கு ஆள் பிடிப்ப? தேர்தல் அந்த கூலி வேலை செய்யாதே. தொண்டர்கள் உங்கள் பக்கம் இருக்குங்கிறிய, ஆனால் மொத்த முன்னாள் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் அவங்க பக்கம் தானே சார் இருக்காங்க? இருக்கட்டும், அந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், இன்னாள் எம்எல்ஏக்கள் அத்தனை பேரையுமே தொண்டர்கள் வெறுத்து நிற்கிறாங்க, பொதுமக்கள் வெறுத்து நிற்கிறாங்க. ஏழை இவர்கள் எல்லாம் சுயநலவாதிகள், பச்சோந்திகள் அப்படின்னு புறக்கணித்து வச்சுருக்கிறாங்க. அதனால தான் வந்து கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கூலி தொழிலாளர்கள், மில்லில் வேலை பார்க்குற அத்தனை பேர்த்தையுமே கொண்டு வந்து அந்த மாநாட்டை சிறப்பிக்க திட்டமிட்டுருக்கிறாங்க. அது வந்து அதுவும் கூட நான் என்ன உங்கள்கிட்ட டவர் நியூஸ் வாயிலாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சரி, நீங்கள் கூட்டத்தை திரட்டுறதுக்காக வேண்டி கூலிக்கு ஆள் பிடிச்சி வரீங்க, ஆனால் அங்கே கள நிலவரம் என்னென்னா அங்குள்ள முக்கோணத்தூர் சமுதாய தலைவர்கள் நிறைய இருக்கிறாங்க, அவங்களாம் அறிக்கை கொடுத்துட்டாங்க, எடப்பாடி உள்ளே வராது, கூட்டத்துக்கு யாரும் போகக்கூடாதுன்னு வீதி வீதியை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. பாவம், கூலிக்கு ஆள் பிடிச்சி வரவங்களாம் யார்? பொதுமக்கள். அவங்க அந்த இடத்துல எதுவும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நான் டவர் ஜாதிய கலவரம் வரும்னு எதிர்பார்க்குறீங்களா சார்? வர்றது மாதிரி தான் தெரியுது.
வர்றது மாதிரி தெரியுது. ஏன்னா முக்கோலத்தூர் சமுதாயம் சார்ந்த தலைவர்கள் எல்லாமே இந்த மாநாடுகள் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மாநாடு நடக்கக்கூடாது, யாரும் வராதிங்க, உப்பு போட்டு சோறு சாப்பிட்ற அத்தனை பேர் அத்தனை விதத்துக்கு சொல்கிறாங்க. இந்த மாநாட்டுக்கு போனீங்களாக்க நீங்கள் நல்லவனே கிடையாதுனால அப்படி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆ சரி, வராட்டி நம்ம கூலிக்கால் பிடிச்சி கூட மாநாட்டை பிரமாண்டமாக காமிக்கலாம்னு எடப்பாடி கம்பெனி செல்லூர்ராஜு போன்றவர்கள், உதயகுமார் போன்றவர்கள், அதே போல் திண்டுக்கல் சீனிவாசன் இவர்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, கேரளா எதெங்க வாய்ப்பு இருக்கும் அங்கெல்லாம் ஆளை கொண்டு வந்து சேர்த்தலாம் நினைக்கிறாங்க. சேர்க்கு சேருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை கலவரம் வெடித்தால் யார் பாதிக்கப்பட போகிறா? பொதுமக்கள். அதுதான் நினச்சி மன வருத்தமாக இருக்குது. 20ஆம் தேதி அவங்க இவங்களுடைய அந்த தற்காலிக அந்த என்ன சொல்கிறேன்னா எடப்பாடி கம்பெனியுடைய மாநாடு நல்லபடியாக நடந்து முடிஞ்சால் நான் ஏற்றுக்கிறேன். எடப்பாடி கம்பெனியுடைய மாநாடு நல்லபடியாக நடந்தவங்க ஏற்றுக்கிறேன். எதவாவது ஒரு பிரச்சனையாகி பொதுமக்கள் பாதிக்கக்கூடாதுன்னு நான் டவர் நியூஸ் வாயிலாக சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த எழுச்சி மாநாடு வந்து கிட்டத்தட்ட ஓபிஎஸ் அவருடைய எதிர்ப்பு மாநாடாக எடுத்துக்கலாமா? ஏன்னா கிட்டத்தட்ட ஃபுல்லாக தேவர் சமுதாயம் தான் வந்து இதை எதிர்க்கிறாங்க. தயவுசெய்து யாரும் வராதிங்க அப்போன்னு. அப்போ வந்து இது ஜாதிகளும் ஒரு கன்ஃபார்ம் நடக்க போதுங்களே தெரியாது. அதுதான் சொல்கிறேன். ஏன்னா எங்களை பொறுத்தல அதிமுகவை பொறுத்தவரைக்கும் ஜாதி பேதம் கிடையாது, மதபேதம் கிடையாது. ஒரு திராவிட இயக்கம் தான் நாங்கள். ஏன்னா முக்கோலத்தூர் தேவனுங்கிறது ஒரு ஜாதி அமைப்பு தான். ஆனால் அங்கே என்ன அவங்க என்ன ஸ்டாண்டிங் எடுத்துருக்கிறாங்க, அந்த தென் மாவட்டத்தில் இருக்க மக்கள் எடப்பாடி பழனிசாமி தான் முக்கோலத்தோடைய விரோதின்னு சொல்லி போஸ்ட் அடிச்சு விட்டுருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் எங்கே பார்த்தாலும் வால் போஸ்டர் முக்கோலத்தினுடைய விரோதி, நம்ம இனத்தை அழிக்க வந்தவன் அப்படின்னு போஸ்டருடைய வாசங்களை பார்க்குறம்போது மிகப்பெரிய ஒரு சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா? அப்போ யார் பாதிக்கப்படுவா? பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க. ஒரு ஜாதிய கலவரம் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நான் டவர் நியூஸ் வாயிலாக சொல்கிறேன், எவ்வளோ பணம் கொடுத்தா அந்த இடத்துக்கு போகாதீங்கன்னு சொல்கிறேன். போக, ஏன்னா அவருடைய சுயநலத்துக்காக வரிசையாக துரோகம், நல்லா புரிஞ்சுக்க, முதல்ல சின்னம்மாவுக்கு துரோகம் பண்ணார், ரெண்டாவது டிடிவி தினகரனுக்கு துரோகம் பண்ணார், மூணாவதாக அண்ணன் ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணார், அது ஒட்டுமொத்த தொண்டர்களுக்கும் துரோகம் பண்ணிட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அங்கே வராரு. எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு ஓபிஎஸ் அவர்கள் திமுகவோட கள்ள தொடர்பு வச்சிருக்கு, துரோகி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் என்னென்னா இப்படி அவர் துரோகி துரோகிங்கிறீங்க, இது எப்படி சார் எடுத்துக்கிறது? இல்லை ஒரு விஷயம் தம்பி, நீங்கள் ஊடகவியலாளர், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். திமுகவோட பி டீமாக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது எடப்பாடி கம்பெனி. எப்படின்னு உங்களுக்கு விளக்குறேன். இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னாங்க, நான் ஆட்சிக்கு வந்த முதல் கையெழுத்தை இந்த எஸ்பி வேலுமணி, தங்கமணி, வீரமணி இந்த மணிகள் செய்த ஊழல்களை வெளிக்கொண்டு வருவேன், இவர்களை சிறையில் அடைப்புன்னு சொன்னார். நடக்கலை. சட்டமன்றத்தில் வச்சே சொன்னார். என்ன சொன்னார்? கோடநாடு கொலை வழக்கு நாங்கள் வந்து எடுத்து நடத்துவோம் சொன்னார். இதில் முக்கிய குற்றவாளி அன்றைய ஆட்சியாளர்னு சொன்னார். ஓடி போய் ரோட்டில் உட்காந்துரு, ஐயோ நான் உங்களுக்கு செயலுக்கு போகிறேன்னு ரோட்டில் உட்காந்துரு எடப்பாடி பழனிசாமி உலகமே இப்போ ஒத்து பார்த்துச்சு. பூசணிக்கா களவாணிக்கு தான் நெஞ்சில் சொன்ன வரும். நீ எதுவுமே பண்ணல. சரி, நாங்கள் எங்கள் அம்மாவுடைய இல்லத்தில் வந்து கொள்ளை நடந்திருக்கு, அதுக்கு நீங்கள் துரிய விசாரணை படுத்துறீங்கன்னா அதுக்கு நாங்கள் ஆதரிக்கணும்னு சொல்லியிருக்கலாம். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் யார்? எடப்பாடி பழனிசாமி. அவர்கள் தான் பிஜேபி கண்ட்ரோலில் இருக்காங்க சார், எப்படி சார் நடவடிக்கை எடுக்க முடியும்? யார் பிஜேபி கண்ட்ரோல் இருக்காங்க? இப்போ நீங்கள் சொல்கிற எடப்பாடி, உங்களுக்கு அதிகாரமே இல்லையா? நாங்கள் தமிழக அரசுக்கு அதிகாரமே கிடையாதா? தமிழக காவல்துறை தானே கொள்நாடு கொலை வழக்கு எடுத்து நடத்துது, விசாரிக்குது. அதற்கான ஆளுநர் வந்து பரிந்துரைக்கலை சார், என்ன அனுமதி தரலை. இப்போ தான் நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருக்கு விஜயபாஸ்கர் மேலே எடுத்து நடத்த சொல்லி. அதை தான் நான் என்ன கேட்குறேன்னா, ஆளுநர் மேலேயே சாக்கு சொல்லக்கூடாது. அர்க்க மட்டாதவனுக்கு 52 அருவாமணம் மாதிரி பிள்ளை மேலே சாக்கு சொல்லக்கூடாது, புரியுதா? அதனால் ஒரு விஷயத்தை நான் என்ன சொல்லுவேன், திரு ஸ்டாலின் அவர்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையை வைத்து தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் ரைடு அடிச்சிங்க. தங்கமணி, வீரமணி, விஜயபாஸ்கர், நிறைய இடத்துக்கெல்லாம் வரிசையை முன்னாள் அமைச்சர்கள், அவங்கள இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை, கைது நடவடிக்கை எடுக்கலை. கோடநாடு கொலை வழக்கு மக்கள் பேசப்பட்டுச்சு. ஏன்னா உலகமே சொன்னாங்க, நீ அம்மாவினுடைய ஆட்சியில் நீ முதலமைச்சர் வந்துக்கிட்டு அம்மாவினுடைய பங்கில் அவரை ரத்தத்தை சிந்த விட்டையே, தொடர் கொலை செஞ்சிய அப்படின்னு எல்லாமே விமர்சனம் பண்ணாங்க. அது அப்படியே நிற்கிது, மூடி மறைக்க பார்க்குறாங்க. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா தம்பி? திமுகவினுடைய பி டீமாக எடப்பாடி கம்பெனி செயல்படுகிறதுன்னு தான் காரணம். அதுதான் உண்மை. ஏன்னா திரு ஸ்டாலினை பொறுத்தளவுக்கு அதிமுக ஒன்று விட்டு விடக்கூடாது, சின்னம்மா தலைமையில் அதிமுக சென்று விடக்கூடாது, அதில் சரியாக இருக்கிறாரு திரு ஸ்டாலின் அவர்கள். என்னென்னா நம்மளுக்கு இதே மாதிரி வாய்ப்பு அளிக்கணும்னா எடப்பாடி பழனிசாமி நம்மளுக்கு இப்படி இருக்கணும். அப்போ திமுகவினுடைய தீவிர விசுவாசமான பி டீமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது எடப்பாடி கம்பெனி. அதிமுக தொண்டர்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறாங்க. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் சின்னம்மா தலைமையில் நாங்கள் அதிமுகவை நிதிப்போம், நாங்கள் தான் நிறுவிப்போம். ஏன்னா அப்போ தான் நீதிமன்றத்துக்கும் தெரியும், தேர்தல் நடத்தும் தெரியும். தொண்டர்கள் ஒரு பக்கம், புதிதாக நியமிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் ஒரு பக்கம், அதுதான் இப்போ போயிட்டு இருக்கு.
அண்ணாமலை பாதயாத்திரை தொடக்க விழா என்று வந்து ஆர் வி உதயகுமார் சொல்லியிருக்காரு. அதாவது அண்ணாமலை நடந்து போனால் சார்ஜ் கோட்டையே பயப்படும் அலரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பிஜேபி தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா எடப்பாடியை வந்து கூட்டணியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி முன்னுக்கு எதிர்மறையாக பேசிகிட்டு இருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இதில் ஒரு நாடகம், ஒரு விஷயம் நல்லா. எடப்பாடி பிஜேபி கூட்டணி வேணான்னு என்ன மைத்துக்கு நீ எதிர்கட்சி துணைத்தலைவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே, ஆர் வி உதயகுமார என்ன மைத்துக்கு அனுப்பி வச்ச? நீ எங்க என்ன மைத்துக்கு அனுப்பி வச்ச? நீ அதை தான் சொல்ல வர, மக்கள் மத்தியில் பெரிய நாடகத்தை அரங்கேற்றார் அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும். இதெல்லாம் பார்த்துக்க தான் இருக்கிறாங்க மக்கள், ஒத்து கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் நீ செய்தித்தாளை தான் பார்க்க முடியும். இப்போ ஒரு நான் தவறாக பேசுனா இப்படி உடனே ரீச் ஆகிடும். அது மாதிரி இவர்களுடைய நாடகம் எல்லாம் செல்லாது, புரியுதுங்களா? முழுக்க முழுக்க அண்ணாமலையோட கட்டுப்பாட்டில் தான் எடப்பாடி கம்பெனியே செயல்படுகிறது. அதுக்கடுத்தபடியே திமுகவினுடைய பிடிமாக ரகசியமாக செயல்படுகிறது. அப்போ பிஜேபியும் எடப்பாடி திமுக மூணு கூட்டுக்கலவாணி சொல்கிறீங்க? கூட்டுக்கலவாணி தான். ஆமாம், பிரதமர் இதுக்கு முன்னாடி அம்மா ஆட்சியில் பிரதமர் வரும்போது கருப்பு கொடி காமிச்ச திமுக இன்னைக்கு வெள்ளை கொடை பிடிச்சி வரவேற்கலையா? எல்லாம் ஒன்றா தான். ஏ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு சின்னம்மா அவர்கள் இந்த கட்சியை வழிநடத்தக்கூடாது. ஏன்னா மறுபடியும் அம்மாவின் ஆட்சி வரும், தொடர்ச்சியாக வரும். ஒரு ஒரு அதிமுக ஒரு எக்கு கோட்டையாக மறுபடியும் மாற்றுவாங்க. அது மட்டும் ஆகக்கூடாதுன்னு இந்த இருவருக்கும், திமுக பிஜேபி எடப்பாடி கம், இவங்களுக்கு அந்த திட்டம் இருக்குது. இல்லை மூவர் கோட்டினா அப்படியா சார்? தமிழக அமைச்சர், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளே இருக்காரு, அதுக்கப்புறம் பொன்முடிமலை ரைடு, இதெல்லாம் நடந்திருக்காது? அதெல்லாம் பழி கொடுப்பாங்க அப்பப்போ. ஒரு கெடாவை வெட்டி பழி கொடுப்பாங்க. அந்த கெடா தான் செந்தில் பாலாஜி. அப்பப்போ அவங்களுக்கு தேவைப்படும் போது ஒரு ஆளை பழி கொடுப்பாங்க. ஒரு கஞ்சா வியாபாரி என்ன செய்வாங்க தெரியுமா? அப்பப்போ ஒரு ஆளை கேஸ் கொடுப்பான், கணக்காட்ட. அது மாதிரி ஒரு அமைச்சரை கணக்கு காமிச்சிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். அதிமுக அமைச்சர் இதுவரையும் யாரையுமே தொடலையே சார். அதிமுக அமைச்சர் கூட அடிமையாக கணக்கான சூவ நக்குறான, என்ன செய்யணும் அத்தனை செய்கிறான, அதனால விட்டு வச்சிருக்கிறாங்க. அதான் சொல்ல, திமுகவினுடைய பிடிமே இதுதான். யாரு? இந்த எடப்பாடி கம்பெனி தான். அதாவது ஒரு மூன்றாம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளை அரசியல் வரலாற்றிலே வந்து அனுபவம் மிக்க ஒரு தலைவர் தான் ஆர் வி உதயகுமார். அவர் வந்து நேற்று வந்து அண்ணாமலையை பார்த்து ஒரு நடந்தா சார்ஜ் கொண்டே அதிருது அப்படின்னு சொன்னது, இது எப்படி சார்? இது தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு செருப்பால் அடிப்பாங்க உதயகுமார் தனியாக வச்சுக்கணும். ஏன்னா இப்படியெல்லாம் உன்னை பாதுகாக்க, உன் பதவியை பாதுகாக்க, இப்படியெல்லாம் யாரோ ஒருத்தன் நேற்று நேரம் கர்நாடகாவில் எஸ்பியாக இருந்துட்டு நான் ஆட்டுக்குட்டி மேய்க்க போகிறேன் அதை ரிசன் பண்ணிட்டு வந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள நான் தான் அடுத்த முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கானே, அவனுக்கு என்ன அரசியல் பின்புலம் இருக்குது? அண்ணாமலைக்கு என்ன பின்புலம்? என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது செஞ்சான் சொல்லுங்க பாப்போம். பட்டியல் போட்டு பாருங்க என்ன நல்லது செஞ்சான். சரி, அவனுடைய பின்புலம் என்ன? அவனுக்கு இவ்வளோ பணம் செலவழிக்க பணம் எங்கேருந்து வருது? இதெல்லாம் வந்து ஊடகங்கள் நீங்கள் கேட்கணும் அங்கே. ஏன்னா அப்படி ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மதவாத ஒரு சக்தியை கொண்டு வர்றதுக்கு தீவிரமாக செயல்பட்டு இருக்காரு யார்? அண்ணாமலை. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அதாவது பொன்வளையமாக வைத்து வரவேற்கிறார் எடப்பாடி அவர்கள். எடப்பாடி அதே போல் அவருடைய கம்பெனிகள் வரவேற்கிறாங்க. தமிழக மக்கள் இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, தமிழ்நாடு கேரளா இங்கே ஒரு மதவாத சக்தியோ ஜாதிவாத சக்தியோ அதிகாரத்துக்கு வர முடியாது. ஏன்னா தெளிவானவங்க நாங்கள், புரியுதுங்களா? நாங்கள் தெளிவானவங்க, எல்லாருமே நாங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்துட்டுருக்கோம். இதில் ஒரு குச்சி முடிச்சு போட்டு திமுக ஜாதியவாத கழகத்திற்கு தயாராக இருக்கிறது, அதே போல் பாஜக இந்த எடப்பாடி கம்பெனி மதவாதத்தை கொண்டு உள்ள வருது. அப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் பொதுமக்கள் அனைவரும் சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் மூணு பேர் ஒன்று சேர்ந்தாலே போதுமானது, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், தினகரன் அவர்கள், சின்னம்மா தலைமையில் ஒன்று சேர்ந்தாலே போதுமானது. இவங்களே எங்களுக்கு யாருன்னு தெரியாது. நாங்கள் வாக்களிக்கிறோம் நாடாளுமன்ற தேர்தலில் 39+40 எடுப்போம் அப்படின்னு பொதுமக்கள் ஒவ்வொரு ஆளுகளும், கட்சிக்கு அப்பாற்பட்ட பொதுமக்கள் அப்படி அதிமுகவை விரும்புகிறவங்க, அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு விரும்புகிறக்கூடிய அந்த பொதுமக்கள் எங்கிட்ட சொல்லும்போது கண்டிப்பாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் சின்னமா தலைமையில் தேர்தலை நாங்கள் சந்திப்போம். எங்களுக்கு ரெட்டலை சின்னம் வந்தால் தான் நாங்கள் விட்டு கிடையவே கிடையாது. ரெட்டலை சின்னம் ஒரு தீய சக்தி எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருக்குது, அதனால் அது ரெட்டலையே கிடையாது. அது அதுதான் சொல்கிறேன், அதை மக்கள் மறந்துட்டாங்க. அதான் ஆர்கே நகரில் எப்படி குக்கர் சின்னம் வெட்டி விட்டுச்சோ அது மாதிரி தேர்தல் ஆணையம் எந்த சின்னத்தை எங்களுக்கு ஒதுக்குனாலும் ஒரு மாபெரும் வெற்றி அறிவார்கள். சின்னமாக சின்னமாக பரிந்துரைக்கக்கூடிய வேட்பாளர்கள் 2024 தேர்தலில் வந்து நீங்கள் சசிகலா தலைமையில் வந்து ஒன்று திரண்டு நாங்கள் வந்து அதாவது மக்களவை தேர்தல் நிற்போம்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்படி எடப்பாடி எதிர்த்து நிற்பீங்களா இல்லை திமுக எதிர்த்து நிற்பீங்களா எப்படி சார்? எங்களுக்கு திமுக தான் எதிரிங்க. எடப்பாடி சுச்சிப்பி அவர் பிள்ளை பூச்சி, அவளை போய் பேசிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு திமுக தாங்க எதிரி. எங்களுக்கு யாருங்க? திமுக தான் எதிரி. எடப்பாடி பழனிசாமியில் நாங்கள் உருவாக்கின களிமண் பொம்மை
நாளைக்கு கரைஞ்சு போயிடும் ஆத்துல. அதாவது அதிமுக ஓட்டு பிரியாதா சார்? இப்போ நீங்களாம் அதிமுக ஓட்டா எங்கிட்ட இருக்குங்க? அதிமுக நாங்க தாங்க. எடப்பாடி என்பது ஒரு தற்காலிக ஏற்பாடு, தற்காலிக ஏற்பாடு. அந்த இப்போ சொல்றீங்க இல்லைங்க, எடப்பாடி கிட்ட இருக்கிறவங்கலாம் நல்ல கொழுக்க பணத்தை வாங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பணம் தீரும்போது கழட்டி விட்டு வந்துடுவோம். இந்த மதுரை மாநாடே மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி மாநாடாகத்தான் எடப்பாடிக்கு அமையும். அதில் எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா அந்த மாநாடு நடத்துறதுக்கு இந்த முன்னாள் அமைச்சர்கள் பணம் செலவழிச்சிட்ருக்கான், கசப்பில் செலவழிச்சிட்ருக்கான். சந்தோஷமாக செலவழிக்கல, கசப்பில். ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தால் சந்தோஷம் செலவழி, இப்போ எதிர்க்கு சேர்க்கறனால கசப்பில் செலவழிச்சிட்ருக்கிறான். இந்த மாநாடு முடிஞ்ச பிறகும் பாருங்கள், மாநாடில் ஏகப்பட்ட பிரச்சனை நடக்க போகுது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் மாநாடு முடிஞ்ச பிறகும் எடப்பாடியுடைய அந்த கூடாரம் களைய வாய்ப்பு இருக்கிறது. அந்த கூடாரம் ஆகஸ்ட் 20 அதிமுக எழுச்சி மாநாடு ஒரு புறம் நடக்க இருக்க, என்ன எழுச்சி பண்ணா எடப்பாடி பழனிசாமி? என்ன எழுச்சி, என்ன எழுச்சி? துரோகம் தானே, துரோக மாநாடு. எடப்பாடி கம்பனுடைய துரோக மாநாடுன்னு சொல்லுங்க. எழுச்சி மாநாடு, என்ன எழுச்சி பண்ணா எடப்பாடி பழனிசாமி? உங்களை அம்மா இறப்புக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி யாருன்னு தெரியுமா உலகுக்கு? அம்மா இறப்புக்கு முன்னாடி, அம்மா இறந்த பிறகும் சின்னமாக பரிந்துரைக்கப்படுது எடப்பாடி பழனிசாமி. யாருப்பா அவர், யாருப்பா அவர்? அப்படி அதிமுக தொண்டனுக்கே தெரியாமல் இருந்த எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கி விட்டு சிறை சென்று வந்த ஒரு வீரப்பெண்மணி, அது எங்களுடைய புரட்சி தாய் சின்னம்மா, அவங்கள யாருன்னு தெரியாமல் அவங்கள நீ துரோகம் பண்ண. துணை பொதுச் செயலாளர் அவங்களுக்கு இருந்தார் அண்ணன் டிடி, அவருக்கு துரோகம் பண்ணீங்க. இடைப்பட்ட காலத்தில் ஆட்சிக்கே ஒரு பிரச்சனை வரும்போது அண்ணன் ஓபிஎஸ் வந்து உங்களுக்கு உங்களோட இருந்து ஆட்சியை தக்க வச்சார், அவருக்கு துரோகம் பண்ணீங்க, தொண்டர்களுக்கு துரோகம் பண்ணீங்க. அந்த துரோக மாநாடுன்னு சொல்லுங்க, நடத்திட்டு போங்க. துரோக மாநாடு ஏன் எடப்பாடி அவருக்கு மேலே அவ்வளோ கோபமா இருக்கு? என்ன கோபமா? நடந்துட்டு போட்டுமே அப்படின்னு விட்டுலாமே. எதுக்கு வர்ற, எதுக்கு வர்ற? யாரை ஏமாத்த வர்ற? நீ தான் முழுசை ஏமாத்தி முடிச்சிட்டியே. உன்னால முடிஞ்ச அளவுக்கு அதிமுக தொண்டர்களை எல்லா மனசுலையும் வெறுப்பை விதைச்சிட்டியே. அங்க யார் வரப்போறா? நீ கூலிக்கு ஆள் பிடிக்க வர்றா. பாவம் பொதுமக்கள், அந்த பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நான் சொல்ல வரேன் நான். ஏன்னா அங்கே வந்து ஜாதி பிரச்சனை வரப்போகுது. முக்கணத்தோர் சமுதாயம் சார்ந்த தலைவர்கள் எல்லாம் ஆழத்திரட்டி வச்சிருக்கான். மாப்பிள்ள நீ உள்ள வந்தா கல்லை விட்டு எரிவினான்றான், புரியுதுங்களா? நீ உள்ள வந்தா கல்லை விட்டு எரிவினான்றான். பாவம் யார் பாதிக்கப்படுவா? ஒரு ரெண்டு நாள் சம்பளத்துக்கு வந்த பொதுமக்கள் பாதிக்க. அதுதான் நான் டவர் நியூஸ் வாயிலாக நான் அனைவருக்கும் சொல்ல விரும்புறது. தயவு செய்து அவன் என்ன பணம் கொடுத்தா அந்த இடத்துக்கு போகாதீங்க, கலவரம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அன்றே பார்த்தீங்கன்னா திமுக வந்து நீட் தேர்வுக்கு எதிராக வந்து திமுக இளைஞர்கள் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. இதுக்கு வந்து முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து எங்களுக்கு எதிராக திரட்டப்பட, எங்களுக்கு எதிரான ஒரு கூட்டம் கிளம்பியிருக்கு, இது எங்களோட எழுச்சி மாநாடை வந்து அதாவது எழுச்சி மாநாடை வந்து ஒரு வெளியில் கொண்டு வர அளவுக்கு எதிர்ப்பாக நிற்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இல்லை, அதெல்லாம் வந்து வாய்க்கு பத்தாத பேச்சு. எழுச்சி மாநாடு, நான் தான் வீழ்ச்சி மாநாடுன்னு சொல்ல வரேன். இது திமுக வந்து வாக்குறுதி கொடுத்து நீட்டுக்கு எதிராக நாங்கள் இருப்போம்னு, அதனால் அவங்க போராடுறாங்க, விட்டுறணும். ஆனால் உங்கள் எழுச்சி மாநாட்டுக்கும் இவங்களுடைய நீட்டு தேர்வுக்கு எதிராக போராடுறது என்ன சம்மந்தம் இருக்குன்னு நான் கேட்குறேன். நான் என்ன சம்மந்தம் இருக்குது? நீ ஓன் தொண்டர்களை கூட்ட போகிற, அப்படித்தானே கணக்கு? ஆனால் தொண்டர்கள் இல்லை, உன்னுடைய கூலி ஆட்களை கூட்ட போகிற, இதுக்கு என்ன எதிர் என்ன பண்ண போகிறாங்க? அப்போ எப்படியாவது ஒன்று குறை சொல்லி, இப்போ ஒரு ஆள் தோல்வி அடைஞ்சிட்டா என்ன செய்வா? தேர்தலில் பல குறைகளை சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மாநாடு தோல்வி மாநாடு, வீழ்ச்சி மாநாடு, கண்டிப்பாக இது வந்து தோல்வி அடைய போகுது. அப்போ இப்போ இருந்தே ஒன்றுனா சொல்லிகிட்டே வர்றது, இப்போ இருந்தே சொல்லிட்டு. அன்றைக்கே திமுக வந்து உண்ணாவிரதம் அவசியம் என்ன? 19 வைக்கலாம், 21 வைக்கலாம், அது அவங்க சபரிங்க. நான் ஒரு விஷயம் இல்லை, ஒரு பயம் வந்துச்சு சார். ஒரு எடப்பாடி அவர்களும் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டா, பின்புலம் பிஜேபி இருக்கு, ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டா தமிழ்நாடு ஃபுல்லா அந்த அதை நோக்குங்கிறதுக்காண்டி இந்த மாநாடு உண்ணாவிரதம் இருக்கிறாங்களா? ரெண்டு வேலுமே திமுகவும் எடப்பாடி கம்பெனி கூட்டுக்கலவாணிங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன், நான் தான் சொல்றேன் இல்லை, திமுகவினுடைய பி டீமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது எடப்பாடி கம்பெனி, புரியுதா? அதுக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்குது மத்தியில் ஆடக்கூடிய பாஜக. நாங்கள் தான் உண்மையான அதிமுக தொண்டர்கள். அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தொண்டர்களே விருப்பம் இல்லாமல் தொண்டர்கள் எதிர்ப்பை சம்பாதிச்ச எடப்பாடி பழனிசாமி மதில் என்ன மைத்த பிடுங்க போகிறேன்னு கேட்குறேன் நான். டவுர் நியூஸ் வாயில் என்ன மைத்த பிடுங்க போகிற தொண்டர்களே இல்லை. மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய பச்சோந்தியிலை வச்சு மிகப்பெரிய மாநாடு நடத்தப்படுறேன்னு சொல்கிறீங்க. அந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய கூட ஆறு பாவ கூலி தொழிலாளர்கள் அன்றாட அவன் வைத்த கழுவை சம்பளம் வாங்கி அவங்கள கொண்டு வந்து நீ அந்த இடத்துல ஒரு பிரச்சனையானா இதுக்கு இன்றைய தமிழக முதல்வர் தமிழக அவரும் பொறுப்பேற்கணும், எதிர்கட்சி தலைவரும் பொறுப்பேற்கணும். ஏன்னா நீங்கள் பண்ணுற அந்த நாடகத்துக்கு பொதுமக்களை பழியாக்கிறாங்க. ஏன்னா அந்த ஜாதி கலவரம் வெடிக்க தயாராக இருக்கிறது. ஜாதி கலவரம் கிடையாது, அந்த அந்த எடப்பாடி பழனிசாமியால் பாதிக்கப்பட்ட ஒரு முக்கோணத்தோர் சமுதாயம் உள்ள வராதானான்றான். ஏன்னா அது இடஒதுக்கீட்டில் பிரச்சனை நிறைய போயிட்டு இருக்கு. அதனால் தொடர் துரோகம், இந்த சமுதாயத்துக்கு தொடர் துரோகம் செஞ்சவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அப்படின்ற போது பிரச்சனை வழுக்க தயாராக இருக்கிறது. அதனால்
உங்களை போல ஊடகத்தில் தாங்க சொல்ல முடியும். வருகின்ற பொதுமக்களுக்கு அந்த ஒரு நாள் சம்பளத்துக்காக நீங்கள் வந்து அந்த இடத்துல ஏதோ பாதிக்கப்பட்டா எங்களுக்கு மன வருத்தமாக இருக்கும், தயவு செஞ்சு வராதுங்கன்னு சொல்கிறேன். அதாவது தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து அதிமுக தாக்கிட்டே இருக்காரு. ஆனால் அவருக்கு எடப்பாடி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் கிடக்கிறாரு மேலே மோடிஜி இருக்காரு, நட்டாஜி இருக்காரு, அமித்ஷாஜி இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. இது என்ன காரணம் சார்? இது இல்லை தமிழக அதிமுக தொண்டர்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஒரு விஷயம், அண்ணாமலை யாருங்க தமிழ்நாட்டில் தலைவர், பிஜேபியோட தலைவர், இது யார் நியமிக்கப்பட்டது? மேலிடம்தான் நியமிக்கப்பட்டிருக்கு. மோடி அவர்களும் நட்டாஜி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அவங்கெல்லாம் சேர்ந்து தான் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவருடைய குரலாக தான் அவர் இருக்கிறாரு. கண்டிப்பாக பின்ன அங்கே உறவு இங்கே பகை, இது நாடகக்காரங்க, நாடகம் நடிக்கிறானோ, நாடகம் மிகப்பெரிய ஒரு நாடகத்தை மக்கள், தமிழக மக்கள் ரொம்ப ஈஸியாக ஏமாந்துருவான்னு நினச்சி ஒரு நாடகத்தை அரங்கிட்டு இருக்கானோ, சண்டை ஓடுற மாதிரியும் கூடிக்கிறது மாதிரியும். ஒரு காலகட்டத்திலையும் எடப்பாடி கம்பெனியும் மத்தியில் நடக்கூடிய பாஜகவும் தமிழக மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க. இப்போ சொல்கிறேன், சத்தியம் பண்ணி சொல்கிறேன், அதான் நடக்கும். அதாவது தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக வந்து ஜாதிய கலவரம் நடந்துகிட்ருக்கு. இப்போ கடைசியாக நடந்த நாங்குநேரி சம்பவம், அதற்கு வந்து எடப்பாடியோட கேள்வி கேட்கும்போது, நாங்குநேரியா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டார். இது எப்படின்னா சார், இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்குது, அவர் தெரியாமையாக இருக்கும். அதுதான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போதே தூத்துக்குடி கலவரத்தில் அப்பாவி மக்கள் சுட்டு கொல்லப்படுகிற துள்ள துடிக்க, அதவே நான் தொலைக்காட்சியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன முட்டா பைய தான் எடப்பாடி பழனிசாமி. புரியுதா? ஒரு முதலமைச்சராக இருக்கும்பொழுது தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி அதில் வந்து அப்பாவி பொதுமக்களை வரிசையை சுட்டுக் கொள்கிறாங்க. அந்த விஷயத்தை நான் தொலைக்காட்சி தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு முட்டாளை பற்றி பேசுகிறோம் என்று எனக்கு அச்சமாக இருக்குங்க. இவெல்லாம் எதிர்க்கட்சி தலைவரா? எதிர்க்கட்சி தலைவரா? நாங்குநேரியில் எதனால் அந்த சம்பவம் நடந்துச்சு, அதுக்கு நான் வருத்தத்தை தெரிவிக்கிறேன் அப்படின்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எப்படி பேசணும், பேச தெரியாத முட்டாப்பையெல்லாம் கட்சி எப்படி நடத்தணும் வராங்க, அதிமுக தொண்டர்கள் எப்படி நடத்தணும் வராங்க? மிக்க நன்றி சார். நன்றி நன்றி நன்றி.